விளையாட்டு விரைவு செய்திகள். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமார் இன்று இலங்கை செல்கிறார். அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளையும் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் மூலம் இந்தியா இலங்கை இடையே நீண்ட காலமாக உள்ள பாதுகாப்பு மற்றும் கடல்சார் துறை மேம்படும் என்று கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிகுமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாடு வாரியம் மற்றும் தேசிய முதலீடு மற்றும் நிதி நிறுவனம் இடையே பல்வேறு துறைகளில் உள்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த தேவையான ஆலோசனைகள் வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் முன்னிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிகழ்வின் போது நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் நா முருகானந்தம் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த 2 ஆண்டுகளில் சென்னை விமான நிலையம் வழியாக நடைபெறும் போதைப்பொருள் மற்றும் தங்க கடத்தல் பெருமளவில் குறைந்துள்ளதாக சுங்கத்துறை முதன்மை ஆணையர் MVS சௌத்ரி தெரிவித்துள்ளார். 1962 இயற்றப்பட்ட சுங்க சட்டத்தின 60வது ஆண்டு விழா சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன், GST உறுப்பினர் ரமா மேத்யூ, CBIC-யின் முன்னாள் தலைவர் அஜித்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் முதன்முறையாக கொல்லிமலை, ஜவ்வாதுமலை, ஏலகிரி மற்றும் உதகமண்டலம் ஆகிய இடங்களில் இந்த ஆண்டு சாகச சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் கூறியுள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், உதகையில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டம் 7 மாத காலத்திற்குள் செயல்பாட்டிற்கு வரும் எனவும், இதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் 18% சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு செலவிடப்படும் என்றும் கூறினார். உதகமண்டலம் படகு இல்லத்தில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பில் தனியார் பங்களிப்புடன் அமைக்கப்பட உள்ள சாகச சுற்றுலா திட்டத்திற்கான பூமி பூஜையில் வனத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.